Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வந்து எப்படி பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ். ஸோ இது வந்து நீங்கள் தௌஃபூவில் கூட செய்யலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து எப்படி இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்னு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் காட்டப்போகிறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த பேனில் நீங்கள் பன்னீர் செய்ய போகிறீங்களோ அந்த பேனில் வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்குங்க. நான் அந்த வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் பட்டர் நல்லா சூடான பிறகு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டுக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மசாலா அரைக்க போகிறோம். ஸோ இப்போ இது நான் இப்போ காட்டுறது வந்து எப்படி மசாலா அரைக்கிறதுன்னு காட்டப்போகிறேன். முதல் இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். ஸோ முதல் வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஓகே, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு, அப்புறம் வந்து நான் வந்து 4 தக்காளி பழம், பெரிய பெரிய தக்காளி பழம் எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் நல்லா வதங்கிட்டோம். ஸோ இந்த தக்காளி பழத்து கூட வந்து நான் கொஞ்சோண்டு கேஷ்யூ நட் எடுத்துருக்கேன், முந்திரி பருப்பு. ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த தக்காளி பழம் நல்லா மசிகிற வரைக்கும் இதை நல்லா வதங்கணும். ஸோ ஏறக்குறைய ஒரு 4-5 நிமிஷம் வரையிலையும் அதை வதங்க வைக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி பழம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ எல்லா வெங்காயம், அப்புறம் பூண்டு, இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து பிளெண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதே சட்டியில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்க்குறேன். ஸோ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்து இந்த பட்டர் நல்லா வதங்கட்டும். பட்டர் நல்லா வதங்கிருச்சு. நான் கொஞ்சோண்டு பட்டையும் அந்த லவங்கப்பூவும் எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். முத வதக்கணும்ல அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, மீடியமில். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 3-4 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் சுண்ட விடலாம். நல்லா சுண்டி வரட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு மிளகாத்தூள் வந்து ஒரு சில்லி பவுடர். ஸோ நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும், நல்லா உரப்பாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ கூடவே வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா சுண்டி வரட்டும். அடுப்பு வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். ஓகே, இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் ஆச்சு. நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு. இது வந்து ஜாங்கிரி. ஜாங்கிரி வந்து நான் ஏன் போடுறேன்னா, நம்ம நிறையா டொமேட்டோ பாய்ச்சோம், அந்த டொமேட்டோ கூட பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஜாங்கிரி போடுறேன். நீங்கள் சீனி கூட பாய்க்கலாம். நான் ப்ரெஃபரன்ஸாக வந்து ஜாங்கிரி எடுத்திருக்கேன். நல்ல கலரும் கொடுக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ வெள்ளை சீனி நான் பாய்க்கிறது இல்லை குக்கிங்க்கு பெருசாக, அதனால் நான் ஜாங்கிரி எடுத்திருக்கேன். ஸோ இது உங்களோட விருப்பம். ஓகே, இப்போ இந்த மசாலா வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு, நல்லா வாசமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து சின்ன சின்னதாக பன்னீர் வெட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து சேர்த்துக்கலாம். ஓகே, இதை நல்லா கொஞ்சம் மெதுவாக உடையாமல் கிண்டி விட்டுக்குங்க. அடுப்பு மீடியமில் இருக்கட்டும். இது வந்து நான் வந்து கஸ்தூரி மெத்தி எடுத்திருக்கேன். கஸ்தூரி மெத்தி அதாவது வந்து வெந்திய இலை, ட்ரைடு வெந்திய இலை. ஸோ இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், வாசமாகவும் இருக்கும்.
இது ஒரு இதை போடுறதுனால ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட்ற எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இல்லாதவங்க பாய்க்கு தேவையில்லை. ஸோ எனக்கு கிடச்சிது கசூரி மீத்தி கடையில். ஸோ அதனால் நான் வாங்கி ட்ரை பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிளான பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கூடவே வந்து க்ரீம் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து நிறையா பட்டர் சேர்த்துக்கிட்டேன், முந்திரி பருப்பும் போட்டேன். அதனால் ரொம்ப க்ரீமியாக இருக்கிறதுனால நான் சர்விங் பண்ணுறப்ப கொஞ்சம் லைட்டாக மேலே ஒண்டி க்ரீம் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா இதில் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு தடவை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை ட்ராப் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என் சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, தேங்க்யூ, பாய்.